டெனிஸ் வெரனின் அமைச்சு பதவி குறித்து விவாதிக்கும் வகையில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட வடமாகாண சபையின் விசேட அமர்விலிருந்து டெலோ வெளியேறியுள்ளது. இந்த விவாதத்தை கோரிய உறுப்பினர்களில் தாமும் இருக்கின்ற போதிலும் இந்த விவாதத்திற்கான நோக்கம் திசை திருப்பப்படுவதற்கும் கருத்து மோதல்களுக்குமே வழிவகுக்கும் என தெரிவித்து அவர்கள் வெளியேறியுள்ளனர். வடக்கு மாகாண சபையின் 127வது அமர்வின் விசேட அமர்வாக இன்று யாழ் கைதடியில் உள்ள பேரவைச் செயலகத்தில் அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஆரம்பமாகியது. வடமாகாண போக்குவரத்து அமைச்சு தொடர்பில் அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையடுத்து அமைச்சரவை விடயத்தில் எழுந்துள்ள அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் ஆராயும் பொருட்டு 19 உறுப்பினர்கள் எழுத்து மூலம் விடுத்த வேண்டுகோளுக்கமைய இன்று விசேட அமர்வு நடைபெற்றது. அமர்வில் ப. டெனிஸ்வரன் கலந்து கொண்ட போதிலும் அவர் அங்கம் வகிக்கும் கட்சியான டெலோ அமைப்பின் ஏனைய 5 உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்பதை புறக்கணித்து அமர்விலிருந்து வெளியேறியுள்ளனர். இதேவேளை இவ்விடயம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதனால் விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை என அவைத்தலைவருக்கு கடிதம் மூலம் அறிவித்து வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் விவாதத்தை புறக்கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் உட்பட எந்த அமைச்சரும் இல்லை, அமைச்சர் சபை நடத்தியில்லை.